அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்செல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்செல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வர்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு எது குறித்ததுன்னா ஜமாபந்தி. ஏன் இதை மறுபதிவாக பதிவிடுறேன்னா இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. 15ஆம் தேதியோட இந்த ஜமாபந்தி ஆன்லைனில் பதிவிடக்கூடிய வாய்ப்பு. அவங்க சர்வர்லேருந்து ஆப்ஷன் எடுத்துருவாங்க. இன்னும் 2 டேஸ்க்குள்ள பதிவு பண்ணுறவங்க விரைவாக பதிவு பண்ணுங்க. இது ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இது கிடைக்கும்போது இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பதிவு வந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த பதிவு போகிற முன்னாடி சின்னதாக ஒரு சின்ன சேனலுக்கு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோட பிளேலிஸ்ட் போனீங்கன்னா தொகுப்புகளாக நிறைய வீடியோக்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஜிபிடிபி கிராம சபை ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் நிறைய வெப்சைட் எப்படி பயன்படுத்துகிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது குறித்து பல்வேறு வீடியோக்கள் என்னோட சேனலில் இருக்குது, பாருங்கள். கண்டிப்பாக பொறுமையாக பதிவிட்டிருக்கேன், புரியும். கிராம சபை ஆலோசனைகள், ஆர்டிஐ, இன்னும் உள்ளாட்சி தேர்தல், கொரோனா காலங்களில் அரசு வெளியிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் எப்படி வாங்குறது, இப்படி பல்வேறு வீடியோக்கள் என்னுடைய சேனலில் தொகுப்புகளாக இருக்குது. பொறுமையாக பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏர்லியராக என்னுடைய வீடியோ வரணும்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஜமாபந்தி குறித்து 2 வீக்ஸ் முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். அது வந்து டெமோ வீடியோ தான் பதிவிட்டிருந்தேன். இது ஒரிஜினலாக இப்போ நான் லைவாக ஒரு பெட்டிஷன் வந்து ஆன்லைனில் பதிவிட்டம் பண்ண போகிறேன். எதை குறித்ததுன்னா இப்போ இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ என்னுடைய நம்பரை மொபைல் நம்பர் டைப் பண்ணுறேன். எனக்கு யாரும் கால் பண்ணிங்கன்னா ஈவினிங் 6:30 மேலே கால் பண்ணுங்கள். ஆஃபீஸ் ஹவரில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதில் கோடு டைப் பண்ணிட்டு உள் நுழைக கொடுங்க. ஓகே, ஜமாபந்தி இந்த வெப்சைட் இன்னும் 2 டேஸ் தான் இருக்க போது, அதனால தான் மீண்டும் ஒரு மனுவை பதிவு பண்ணுறேன். மனு வகை வந்து புதிய ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா புதிய மனு, ஏற்கனவே உள்ளதுன்னா மீண்டும் சமர்ப்பிக்கப்படும் மனு. இதில் என்னென்ன துறைகள், வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகர்ப்புற வளர்ச்சி, பொறியியல் துறை, அப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு எந்த இது அது சூஸ் பண்ணுங்கள். தெரியலையா இதர துறைகள் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பொதுப்பணித்துறை, அதனால் இதை சூஸ் பண்ணுறேன். அலுவலகம் வந்து கலெக்டரேட்டு, அது கீழே ஏனையவை. துணைப்பிரிவு வந்து இதர நோப்பங்கள். ஆஃபீஸ் வந்து எனக்கு மாவட்டம் திருநெல்வேலி. அலுவலகம் சம்மந்தப்பட்ட துறையின் அலுவலகம் போட்டேன். இது வந்து ப்ளூ கலர் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ண கட்டாயம் இல்லை, விருப்பப்பட்டால் பண்ணிக்கலாம். இதில் வந்து PDF இல்லை JPEG ஃபைல் நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் அப்லோட் பண்ணிக்கிடுங்க. 1.5 MB வரைக்கும் அலோட் பண்ணுறாங்க. இதில் போடக்கூடிய கண்டென்ட்டை நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். கண்டென்ட் இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் பெயர் தந்தை பெயர் என்ன, பாலினம் சமூகம் கண்டிப்பாக கிடையாது, கதவு எண், ஊர் என்ன ஊர், மாவட்டம் என்ன மாவட்டம். எனக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம், அதனால் அதை சூஸ் பண்ணுறேன். என்ன வட்டம், தாலுகா எது, எனக்கு திசைமலை, அதனால் அதை சூஸ் பண்ணுறேன். என்னுடைய கிராமம் இட்டமொழி, அதனால் அதை சூஸ் பண்ணுறேன். டீட்டெயில் எல்லாமே இதில் ஃபில் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து இதில் ப்ளூ கலர் வந்து கண்டிப்பாக கிடையாது, அது விருப்பப்பட்டால் போட்டுவிடுங்க. ஆனால் ரெட் கலர் எல்லாமே கண்டிப்பாக போடணும். இப்போ சேமி பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு SMS வந்துடும். இதில் மனு எண் மற்றும் தேதி வந்துடுது, இது நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்புறம் இதை PDF-ஆக நீங்கள் டவுன்லோட் பண்ணிருந்தாலும் பண்ணிக்கலாம், பிரிண்ட் கொடுக்குறதாலும் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இதை பிரிண்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிடுதேன் தேவைப்படுங்கிறதுக்காக. பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் டேரெக்டாக கொடுக்கலாம். இதில் சேவஸ் PDF இருந்தால் அதனால் சேவஸ் போட்டு வச்சுக்கிடுதேன். இதில் QR கோட் இருக்குது, இது ஸ்கேன் பண்ணாலும் உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். இதில் டவுன்லோட் PDF கொடுத்து பண்ணிக்கிடுங்க. என்னுடைய இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிரயோஜனமாக இருந்தால் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.